20 branches, கம்மியான fees, lifetime placement, part-time job, free uniforms, free notebooks, annamalai institute, admission நடைபெறுகிறது. ஒரு கட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லுகிற பொழுது கண்ணை மூடிக்கொண்டு சொல்லுகிற பழக்கத்தையும் வைத்திருக்கிறார். ஆனா இப்ப அவருக்கு என்ன ஒரு சவால் வந்திருக்குன்னா, இன்னொரு பிஜேபி தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு, ஆளுநர் ரவி அவர்கள். அவர் இவரை விட வேகமாக பல விஷயங்களை பேசுறதுனால ஊடகங்களுடைய கவனம் அந்த பிஜேபி தலைவர் பக்கம் போயிட்டுது, இவர் பக்கம் குறைஞ்சிட்டுது. எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடைபயணத்தை கன்னியாகுமரியில் துவக்குகிறார்கள். தமிழக மக்களுக்கும் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கும் இது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம், பெருமையான தருணம். எங்களுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறோம். இந்த பயணத்தினுடைய முக்கிய நோக்கம் இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் அனைவரும் இந்தியர்கள் என்கின்ற உயரிய கருத்தை மக்களிடையே பரப்புவது, மக்களிடையே சமயத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் பாகுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்வது. மோடி ஆட்சியில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் வீழ்ந்து போயிருக்கிறது. புதிய வரி விதிப்பின் மூலமாக வியாபாரிகள் பெருத்த நஷ்டமடைகிறார்கள், பொதுமக்கள் சிரமப்படுகிறார்கள். ஜிஎஸ்டி வரி விகிதம் வியாபாரத்துறையினரை கசக்கி பிழிகிறது. எனவே இவைகளையெல்லாம் மக்களிடத்தில் சொல்லி ஒரு புதிய ஒற்றுமையான, மகிழ்ச்சியான, வலிமையான இந்தியாவை உருவாக்குவதற்காகத்தான் இந்த பயணத்தை ராகுல் காந்தி ஏற்பாடு செய்திருக்கிறார். பேரறிஞர் மன்மோகன் சிங் காலத்தில் 9% அளவிற்கு நம்முடைய வளர்ச்சி இருந்தது. இன்றைக்கு அது 7% குறைந்திருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? இவர்களுடைய தவறான பொருளாதார கொள்கை தான் காரணம். காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது, இவங்கெல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சியில் எல்லாம் பறந்துட்டாங்க, அவ்வளவுதான். நிச்சயமா இல்லைன்னா அதில் பின்னடைவு என்ன இருக்காலும் ஒன்று. இப்போ தான் சுத்தமாகி கொண்டிருக்கிறது, காங்கிரஸ் சுத்தமாகி கொண்டிருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் விளம்பரத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர், எதை வேண்டுமானாலும் பேசக்கூடியவர். நீங்கள் அவருக்கு யாரோ தவறாக சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இதை மாதிரி முரண்பாடாக பேசினால், முரண்பாடாக செயல்பட்டால் செய்தியில் தினம் வருவீர்கள் என்று யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு அவர் முரண்பாடாகவும் ஒரு கட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லுகிற பொழுது கண்ணை மூடிக்கொண்டு சொல்லுகிற பழக்கத்தையும் வைத்திருக்கிறார். ஆனால் இப்போ அவருக்கு என்ன ஒரு சவால் வந்திருக்குன்னா, இன்னொரு பிஜேபி தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார், ஆளுநர் ரவி அவர்கள். அவர் இவரை விட வேகமாக பல விஷயங்களை பேசுறதுனால ஊடகங்களுடைய கவனம் அந்த பிஜேபி தலைவர் பக்கம் போயிட்டுது, இவர் பக்கம் குறைஞ்சிட்டுது. அதுதான் உண்மை. பாஜக ரெண்டு பிஜேபி தமிழகத்தில் இரண்டு பிரிவு சார். காங்கிரஸ் கட்சி தான் எதிர்காலம் மட்டுமில்லை, எல்லா காலமும் உடைய கட்சி காங்கிரஸ் கட்சி தான். இந்த 100 காலத்தில் காங்கிரஸ் எல்லா காலங்களையும் பார்த்துருக்கிறது. மிகப்பெரிய எழுச்சியை பார்த்துருக்கிறது, வீழ்ச்சியை பார்த்துருக்கிறது, சோதனைகளை பார்த்துருக்கிறது, துரோகங்களை சந்தித்திருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரை அதிகாரத்தில் இருந்தால்தான் கட்சி உயிரோட்டமாக இருக்கிறது என்று யாரும் கருதாதீர்கள். அதுவே முதல்ல தப்பு. காங்கிரஸ் அதிகாரத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. காங்கிரஸ் இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும், இந்த மக்களுக்கு உரிமைகளை, சமூக நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக உருவான ஒரு சமூக அரசியல் இயக்கம். எனவே அது வெற்றி பெற்றது வெற்றி பெறலைங்கிறதெல்லாம் இரண்டாவது பட்சம். எப்பொழுதும் நாங்கள் சொல்வது தான் கருத்து, எங்களுடைய கருத்து தான் மக்கள் மன்றத்தை இயக்கம். 20 branches, கம்மியான fees, lifetime placement, part-time job, free uniforms, free notebooks, annamalai institute, admission நடைபெறுகிறது.